சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. புதுச்சேரியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியராக கிருஷ்ணசாமி என்பவர் பணியாற்றி வந்தார். அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது மாணவி ஒருவர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்துக்கு நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது காரில் வந்த கிருஷ்ணசாமி மாணவியை வீட்டில் இறக்கி விடுவதாக கூறி முன் இருக்கையில் அமர வைத்துள்ளார். பின்னர் சீட் பெல்ட் போடவில்லை என்றால் போலீஸ் பிடித்து விடுவார்கள் என்று கூறியபடியே சீட் பெல்ட் போடுவது போல மாணவியிடத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்து காரில் இருந்து இறங்கி அழுது கொண்டே வீட்டுக்கு சென்று நடந்தவற்றை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டனர். இதுகுறித்து விசாரித்த கல்வித்துறை அதிகாரிகள் தமிழாசிரியர் கிருஷ்ணசாமியை பணியிடை நீக்கம் செய்தனர். பள்ளி நிர்வாகம் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்த்த நிலையில் சக ஆசிரியர்கள் மூலமாக இந்த விஷயம் வெளியே கசிந்தது. சமூக ஆர்வலர்கள் சிலர் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்து வந்தனர். இதையடுத்து போலீசார் விசாரிக்க தொடங்கினர். அப்போது ஆசிரியர் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. தொடர்ந்து ஆசிரியர் கிருஷ்ணசாமி மீது போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.